கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் மாலை வணக்கம். இரவின் இனிய கீதங்கள் ஜூலை 31. கர்த்தாவே, உம்முடைய பரிசுத்தவான்கள் உம்மை ஸ்தோத்தரிப்பார்கள். மனுபுத்திருக்கு உமது வல்லமையுள்ள செய்கைகளையும் உமது ராஜ்யத்தின் மகிமையை பிரதாபத்தையும் தெரிவிக்கும்படிக்கு உமது ராஜ்யத்தின் மகிமையை அறிவித்து உமது வல்லமை குறித்து பேசுவார்கள். சங்கீதம் 145:10-12. தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவரது ராஜ்யத்தின் ஆசீர்வாதமான காரியங்களை அறிவிக்கும் சலுகை பரிசுத்த வான்களுக்கு இருக்கிறது என்று தீர்க்கதரிசியை அறிவிக்கிறார். இது இப்பொழுது நிறைவேறி கொண்டிருக்கிறது. அவரது பரிசுத்த வான்களுக்கு தற்கால சத்தியத்தில் அவர்களது கவனத்தை ஈர்க்கும்படி செய்கிறார். அவரது யுகங்களை பற்றி மகா பெரிய திட்டத்தின் அறிவின் மூலமாக அவர்களது பாதைக்கு வெளிச்சத்தை கொடுத்து அவரது மகிமையின் குணாதிசயத்தை வெளிப்படுத்துகிறார். மேலும் அவரது நாமத்தை மகிமைப்படுத்தவும் சத்தியத்தை மற்றவர்களுக்கு போதிக்கவும் தேவையான வல்லமை அவரது பரிசுத்த வான்களுக்குள்ளே வைக்கிறார். சிலருக்கு நல்ல பிரசங்கம் பண்ணும் திறமையையும் சிலருக்கு நல்ல சம்பாதிக்கும் திறமையும் கொடுக்கிறார். கேட்கிற காதுள்ளவர்களுக்கு அவரது ராஜ்யத்தை குறித்தும் அதன் மகிமை குறித்தும் அவரது தெய்வீக திட்டங்களை குறித்தும் அவர்களை பேசும்படி செய்கிறார். சிலருக்கு அவரது சத்தியத்தை அச்சடிக்கப்பட்ட கைப்பிரதிகள் மூலம் கொடுக்கும் சந்தர்ப்பத்தையும் தருகிறார். இன்னும் சிலருக்கு இவ்வித பல்வேறு முறைகள் மூலம் மோசையின் பாட்டையும் ஆட்டுக்குட்டியானவரின் பாட்டையும் பாடும் சந்தர்ப்பத்தையும் கொடுக்கிறார். கேட்கக்கூடிய செவிகள் உள்ளவர்களுக்கு இந்த நற்செய்தியை எடுத்து சொல்ல வேண்டும். இந்த சத்தியத்தை எந்த அளவுக்கு வைராகியத்துடனும் உற்சாகத்துடனும் பரப்புகிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய இருதயத்தில் ஆசீர்வாதம் பெருகும். அவருடைய கிருபையிலும் அன்பிலும் அறிவிலும் விருத்தியடைவோம் என்பதே. ஆமேன்.